நான் அனிதாவோட ஆன்மா பேசுறேன். டாக்டர் கனவோட உயிர் விட்ட அதே அனிதா தான். திமுக வந்தா நீட் தேர்வு ரத்துன்னு மேடைக்கு மேடை நீங்க பேசின பேச்சு பேப்பரோட போயிரும்னு அப்ப சத்தியமா நான் நினைக்கல. எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஆனாலும் நான் நம்பினேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு நீங்க சொல்லும்போது இனி தமிழ்நாட்டுக்கு நீட் இல்லைன்னு துள்ளி குதிச்சேன். ஆனா இப்பதான் புரியுது என்ன யூஸ் பண்ணிக்க நீங்க காமிச்சிய மாத்தின மிட்டாய் தான் நீட்டு. இப்ப உங்களுக்கு இருக்க அதிகாரம் கூட்டத்து கூட்டம் என் பேரை சொல்லி இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட அப்பா அம்மாவை ஏமாத்தி வாங்குது. நீட் தேர்வை ரத்து செய்யறது மாநில அரசு கையில இல்லைன்னு பேசுற மாசங்கள் இது இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? உதயண்ணா வீட்டுக்கு வந்தீங்க, அப்பாக்கு ஆறுதல் சொன்னீங்க. அந்த சமயத்துல நான் உங்களை இன்னொரு அண்ணனா பார்த்தேன். ஆனா நீங்க தங்கச்சியினு கூட பார்க்காம என்ன வச்சு அரசியல் பண்ணிட்டீங்க. 2017ல நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி 1000 தம்பி தங்கச்சிங்க இந்த வருஷம் கனவு காத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏமாத்திதான் ஆட்சியை பிடிக்கணும்னு முடிவாயிட்டா வேற ஏதாவது சொல்லிருக்கலாமே. அதுக்கு நீட்டை ஏன் யூஸ் பண்ணீங்க? என்ன ஏன் யூஸ் பண்ணீங்க? என் குடும்பத்தை ஏன் யூஸ் பண்ணீங்க? ஒரு சின்ன பொண்ண இத்தனை தடவை தான் கொல்லுவீங்க? இந்த அனிதாவோட குரல் இப்ப ஆளுங்கட்சிக்கு கேக்குமா கேக்காதா?